வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி எங்கள் சேனல் ஆதரவு கொடுத்ததுக்கு. இந்த வீடியோக்கு பிறகு கண்டிப்பாக மறக்காமல் பேபி பாலகணபதியோட வீடியோ ஃபுல் ஷூட் இருக்குது, மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஹாய் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம், நான் உங்கள் சுரேஷ் அண்ட் நான் உங்கள் சிவா, எஸ்எஸ்பி ட்ராவல் டீம். வியூவர்ஸ் இன்னைக்கு எங்களோட டிராவல் வந்து சிரமானில் உள்ளுசாவா ரந்தாவுக்கு வந்திருக்கோம், வால்முனி வண்ணமுனி ஆலயத்துக்கு. இந்த ஆலயத்தை பற்றி தான் உங்கள் கூட நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து பேபி சிவன் ஆலயம் சிரமானில் சொன்னால் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்கள் கூட நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 இருக்கிறனால எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு நிறைய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Oh,
மங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள். நான் சிவசங்கரா வால்முனி வண்ணமுனி ஆலயத்திலிருந்து ஸ்தாபகர் பேசுகிறேன். இது சிரம்பான் உலுசாவா ரந்தாவில் இருக்கு இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் பிரதிஷ்டப்பட்டவர்னால் இது அருள்வாக்கு ஒரு ஆலயம். இது இந்த அருள்வாக்கில் வந்த கோயில் தான் இந்த ஒரு பிரதிஷ்டப்பட்ட அழகான கோயில். இதில் முழுக்க முழுக்க எங்களுக்கு உரு துணையாக நின்றவர் இந்த சிவசங்கரன் வால்முனி வண்ணமுனி அப்பா. இவர் வால்முனீஸ்வரர். இவர்னால் அருள்வாக்கு செஞ்சு இந்த கோயிலில் நிறைய தொண்டர்கள் நிறைய பேர் வளனடைஞ்சு சக்தியாக வந்து நிறைய பேர் இந்த கோயில் வளர்ச்சிக்கு ஒரு பாடுபட்டிருக்காங்க. அவங்க இந்த ஆலய சார்பாக இந்த வால்முனி அப்பா சார்பாக மிகப்பெரிய நன்றியும் மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு ஒரு வழிவகத்தை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சார்பாக வால்முனி அப்பா சார்பாக ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். இந்த கோயிலில் வந்து எல்லா சாமியும் இருக்குங்க. ஆனால் எல்லா சாமியும் அனாதை விடப்பட்ட சாமிக்கு அந்த கோயில் நிறைய இருக்குது. அந்த அனாதையாக விட்ட சாமிங்களை இந்த பக்கத்தில் வால்முனி அப்பா பக்கத்தில் வந்து ஒரு சிவசங்கரி அம்மா இருக்காங்க. மலேசியா ஏர்போர்ட் கட்டுற இடம் பூத்தாங் எஸ்டேட்டில் வந்து இந்த சிவசங்கரி அம்மா இருந்தாங்க. இந்த சிவசங்கரி சாமி இந்த மாதிரி ஒரு சிலை இருக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா? அப்புறம் நானும் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்து அந்த அம்மா கும்பாபிஷேக டைமில் சாமி எடுத்துகிட்டு போகிறோம்னு உடச்சி போட போகிறோன்னு சொல்லிட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த அம்மா அந்த கோயிலில் வச்சோம். வால்முனீஸ்வரர் அருளோட அந்த அம்மா எத்தனையோ பேருங்களுக்கு குழந்தை வரம் இல்லாதவங்களாம் குழந்தையை கொடுத்து இந்த கோயிலில் அவங்கள ஒரு அவங்க வந்து இந்த கோயிலில் நிறைய அம்மன்லாம் இருக்காங்க. எங்களுக்கு ஒரு தாயாக இருக்கிறவங்க இந்த கோயிலுக்குள்ள ஒரு மூத்த அம்மன்னா அவங்க தான். அவங்க வந்து 1912 உள்ளவங்க. வால்முனீஸ்வரர் என்ன வாக்கு சொல்கிறாரோ அதேமாரி நானும் அம்மாவும் நினச்சி நானும் மந்திரிச்சு எல்லாம் அம்மாக்கிட்ட வேண்டிட்டு போங்க. நிறைய பிள்ளைங்க கண்டிப்பாக போகிறாங்க. அதே மாதிரி என் கையிலேயே எத்தனை பிள்ளைங்களை நான் தூக்கி அவங்க நான் வாழ்த்திருக்கேன். பாருங்கள், டாக்டர் வால்முனீஸ்வரர்னு ஐயா சொல்கிறாங்க. டாக்டர் வால்முனீஸ்வரர் எல்லாம் சில பேர் வந்து என்னடா சாமிக்கு டாக்டர் பேர் இல்லை. நாங்கள் ஐயா வைக்கும் போதே எல்லா விதமான நாட்டு வைத்திய மருந்து வச்சு ஒரு டாக்டர்ன்னு நான் ஒரு ஆக்கணும். ஏன் சார், நம்ம டாக்டரை போய் பார்க்க போகிறோம். எத்தனையோ டாக்டர் ஐயாட்ட வந்து பார்த்து நிறைய குணம் அடைஞ்சிருக்காங்க. வால்முனிஸ் ஐயா பார்க்க தாங்க எப்படி இருக்காரு. அவருக்கு வந்து டாக்டர் சூட் இருக்குது, டெஸ்டோஸ்கோப் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதே நான் நினைக்கிறேன் ஒரு 200 மேலே இருக்கும். அந்த ஏழை பிள்ளைங்களை குறி சொல்லும் போதே ஐயா வாக்கு சொல்லி நீ டாக்டராக வருவோம்மா சொல்லி, நீ டாக்டராக வரத்துக்கு பிரச்சனை கா அப்பா மட்டும் காசு இல்லைன்னா கூட நீ நல்லா படி அரசாங்கமே உன்னை டாக்டராக அனுப்பிவிடும். அதேமாதிரி அந்த ஏழை பிள்ளைங்க டாக்டர் ஆகி நிறைய பேர் வந்து எனக்கும் நிறைய உதவிங்க செய்வாங்க. இந்த கோயிலுக்கும் நிறைய உதவி. அதே மாதிரி தான் இந்த கோயிலில் ஒரு கடியார சுத்து, ஒரு கடியார எப்படி ஒரு சுத்து வருதோ அதேமாதிரி வால்முனி ஐயா கோயிலில் ஒரு வளம் ஒரு வளம் சுத்து இருக்குது. நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா அம்மா முடித்து அப்படியே போனீங்களா பத்மநாதர் இருப்பார். பத்மநாதர் முடிஞ்சு பார்த்தீங்களா சீன சாமி, மெயினாக சாமி சீன ஒக்ஷகுலா வச்சுருப்பாரு, கொந்தி இருப்பார். அதுக்கப்புறங்க பிரதிஷ்ட யோக அழகான ஒரு பிள்ளைங்க, அழகான பேபி சிவன் இங்கே படுத்திருக்காரு. அந்த பேபி சிவன் ரொம்ப அழகாக இருப்பாருங்க. அந்த பேபி சிவன் வந்து ஒன்று இந்த கோயில் வந்து ஒன்று கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. ஆனால் அந்த ஃபேமஸ் ஆனக்கான இது முழுக்க முழுக்க இந்த கோயில் வால்முனி அப்பாவோட. பேபி சிவன் வந்து இந்த கோயிலில் பேபி சிவன்னா கோயில்னு ஒரு பிரதிஷ்டையாக ஆச்சு. நிறைய பேர் புள்ள இல்லாதவங்க பேபி சிவன்ட்ட வேண்டி நிறைய தொட்டி இருக்கா, விதவிதமாக தொட்டி விதவிதமான பொம்மைங்க. என்ன வாழ்க்கையில் பொம்மை பார்க்காத பொம்மைலாம் வந்து பேபி சிவன்ட்ட வாங்கி வைப்பேன். இந்த கையில் தான் நான் அவங்க வைப்பேன். இது என்னது பெம்பஸ் கூட ஒரு சுமதியாக ஆஸ்பத்திரிக்கு பிரசவத்துக்கு போகிறவங்க பேபி சிவன்ட்ட வந்து பெம்பஸ்ஸு லோஷனு ஒரு குழந்தைக்கு என்ன வேணுமோ வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு போவாங்க. அதை என் கண்ணார நான் பார்த்துருக்கேன். தொட்டி வாங்க, நான் கூட நிறைய வீட்டில் போயிருக்கேன். பேபி சிவனுக்கு தொட்டிங்க 1000 வெள்ளி தொட்டிலாம் வந்து போட்டுட்டு என்ன சொன்னதும் இது தொட்டியாக வைக்கிறேன். நாங்கள் பேபி சிவன்ட்ட வேண்டிட்டு போவோம். ஏன்னா எப்படி வேண்டிட்டு போவேன்னா, புள்ளை பிறந்துச்சுன்னா என் பிள்ளைய தொட்டிலில் போட்டு ஆட்டிட்டு புள்ளை எனக்கு சொந்தம், தொட்டிலும் பொம்மையும் உனக்கு சொந்தன்னு போட்டுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி அப்படி சுற்றி வரும்போது புண்ணால் அந்த மெயின் சன்னதி வந்து சிவசங்கர வால்முனி வண்ணமுனி மூலஸ்தானம். அது ஒரு சின்ன ஒரு தேத்தினி கடைங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்களா சீன தேத்தினி கடைன்னா 1 x 10 x15 கட்டை ஒன்று ஒன்று திறப்பாங்க, சைட்டுக்கு அது இருக்கும். அந்த வழியில் வந்தவர் தான் இந்த இந்த வால்முனி அப்பாவோட இஸ்திரியை வந்து நிறைய பேர் இதில் இருக்காங்க. வால்முனி அப்பாவுக்கு பேக்கப் கொடுத்தவங்க நிறைய உள்ளங்கள் வால்முனி கூட அப்பா கூட இருந்து நிறைய கரங்கள் கொடுத்துருக்காங்க.
விளங்குதா ஒரு கை தட்டுன வராதுங்க எல்லாம் கையும் வால்முனி அப்பா கை பின்னால் நின்று இந்த கோயில் எல்லாமே தொண்டல் வரக்கூடிய பக்தருங்க அவங்க போகிறது ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளி நாங்கள் அப்படியே குருவி சேர்க்குறமா சேர்த்து இந்த வால்முனி சையாக்கு ஒரு பெரிய அழகான கோயில் நீங்கள் பாருங்கள் பின்னால் பார்த்தீங்களா இந்த கோயிலெலாம் அழகாக இருக்கும் ஆனால் மருத்துவர் வால்முனீஸ்வரர் கோயில் பாருங்கள் மதுரை மீனாட்சி கோயில் கோயிலில் மொட்டை கோபுரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதே மாதிரி எங்கள் ஐயா வந்து 33 வருஷமாக அருள் வாக்கில் ஆடிக்கிட்டு இருக்காது கொஞ்சம் மேலே விடுங்கண்ணே அவர் பாருங்கள் ஒரு கோபுரம் இல்லாமல் இருப்பாருங்க இதாங்க இந்த கோயில் முத இந்த கோயில் தான் முத இந்த சார்பாக புது வருஷம் பிறக்க போது இந்த வருஷம் புது வருஷம் இந்த வருஷம் புது வருஷம் ஆண்டவர் எனக்கு வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்ல ஒரு கடமை கொடுத்துருக்கேன் இதான் என்னோடய தாயாருங்க அவங்க இல்லைன்னா நான் இல்லைங்க நான் சின்ன வயசில் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் எங்கள் அம்மா அருள் வந்ததுனால எங்கள் அம்மா மேலே ஐயா வருவார் அந்த அருள் வந்ததுனால தான் எனக்கு அந்த அருள் வந்துச்சுங்க முத முத நான் வணங்கின கோயில் தாங்க இந்த கோயில் தாங்க நான் ஆரம்பத்தில் முத முத இந்த படம் தாங்க கோயில் ஒன்று அந்த படம் வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் கோயில் சுற்றி அதை பாருங்கள் இந்த யூடியூப் சேனல் எடுக்கிறாங்க எவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குங்க ஆனால் இதாங்க மூலஸ்தானம் எங்கள் மூலஸ்தானத்தில் எங்கள் சிவசங்கர வால்முனி அப்பா ஏழ்மையாக தான் இருப்பாங்க நான் பாருங்கள் அந்த காலத்தில் வந்து இந்த படம் கொலெக்ஷன்லாம் சேர்ப்பேங்க இந்த பாருங்கள் பாதி படம் மரத்தில் இருக்காருங்க இதெல்லாம் வந்து ஒரு கொலெக்ஷனாக நான் சேர்த்த படங்க நீங்கள் பாருங்கள் எங்கள் ஐயா வந்து இது மேலே ஒரு தூசி கூட அடிக்க விட மாட்டாருங்க நீங்கள் பாருங்கள் இதான் மெயினுங்க எனக்கு இந்த சேனல் வந்து என்ன என்ன ஒரு கொடுப்பேன் அவங்களுக்கு என்றைக்கும் எங்கள் ஐயாவை நான் ராஜா மாதிரி உடுத்தி வச்சுருப்பேன் இன்றைக்கி தான் எங்கள் ஐயாவை யூனிஃபார்ம் இல்லாமல் இந்த சேனல் வந்து அவங்க இன்டர்வியூ எடுக்கிறாங்க இந்த வேலை ஒரிஜினல்கிட்ட என்ன இருக்குது இதை மறக்க முடியாதுங்க நேத்தா அப்பா கொஞ்சம் அப்பா கொஞ்சம் உஜாராக இருந்து இதாங்க இவர் தாங்க சிவசங்கர் இவர் வால்முனி இவர் வண்ணமுனி நான் கஷ்டப்பட்ட காலத்தில் ஆள் வேண்டி இந்த ஐயாவை கொடுத்தாங்க மேலே இருக்கிறாரு ரெண்டாவது இந்த வால்முனி இது வண்ணமுனி இந்த மூணு சிலையும் அது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சாத வயசு 21 வயசில் கேள் அந்த ரெண்டு சிலையை வாங்கிட்டு வந்தேன் பிள்ளையாரும் முருகனும் ஆனால் இந்த சிவசங்கர வால்முனி வண்ணமுனின்னா அப்பா மூணு அப்பா இருக்கனால சிவசங்கரன் வந்து நான் வராத முன்னுக்கு அந்த ஒரு இடத்துல நான் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்து இந்த ஐயாவை வாங்கி கொடுத்தாரு அப்போ என் மனசில் மொத வந்த ஐயாவுக்கு மொத இடம் ரெண்டாவது வந்து வால்முனி முத முத வால்முனி ஐயா அப்படி தான் நான் செஞ்சேன் அப்புறம் வண்ணமுனி இதோ ஒரு ஆள் வந்து வாங்கி செஞ்சாங்க இந்த லிங்கம்லாம் வந்துங்க ஆள் வந்து எனக்கு பிரசன்னாக கொடுத்தது சமீ கோயில் அழகாக இருக்குது இது குஜராத்துக்காரங்க என்கிட்ட சிஷியனாக இருந்து இந்த லிங்கம்லாம் எனக்கு கொடுத்தது அதே மாதிரி இந்த சிவசங்கர வால்முனி வண்ணமுனி அப்பா தான் அந்த வால்முனியை பார்த்தா மண்ணுக்கு மருத்துவராக நிற்கிறாரு பாருங்கள் மருத்துவராக இருக்கிறாரு அப்போ அங்கே உழுக்கு வந்து அவர் மாப்பிள்ளையாக இருந்தார் இங்கே வந்து அவர் டாக்டராக இருந்து அவர் நிறைய வேலை செய்கிறாரு அதே மாதிரி நிறைய பிள்ளைங்க வால்முனி அப்பா சார்பாக நிறைய பிள்ளைங்க டாக்டராக இருக்குங்க அந்த ஐயா போட்டிருக்காரு பாரு டெஸ்டோஸ்டெரோன் அதே மாதிரி ஒரு 200-300 இருக்கு இங்கே இருந்துச்சுங்க இந்த ஏழை பிள்ளைங்களாம் வால்முனி ஐயாக்கள் வந்து வாக்கு கேட்கும் போது அப்பா என்ன எம்பிஷன் கேட்பாரான் அந்த பிள்ளைங்க சொல்லுமா இல்லைப்பா நான் டாக்டராக படிக்க போகிறேன் ஆனால் ஐயா வால்முனி ஐயா சொல்லுவாரா உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து காசு இல்லையே நீ எப்படி டாக்டர் ஆக போகிறேன்னு அப்போ அந்த பிள்ளைங்க இந்த பிஞ்சு மனசை உடைக்கக்கூடாதுன்னு சரி நான் உன்னை டாக்டரை ஆக்கி நான் தரேன்னு சொல்லிவிட்டு அந்த பிள்ளைங்கிட்ட சத்தியம் வாங்குவாரேன் என்ன வாங்குவார நீ நல்லா டாக்டராக வருவனே முத ஒரு சம்மாங்க கொடுக்க ஒரு உச்சாட்டை கொடுக்க இந்த தசப்பூப்பை அவங்க போடுவாராம் அவர் மேலே போட்டுட்டு அந்த பிள்ளைங்களை வந்து டாக்டர்னு பேர் வச்சு கூப்பிடுவாராம் சொல்ல சொல்லுவாராம் நான் டாக்டர் கனகா நான் டாக்டர் ராஜேஷ் நான் டாக்டர் முருகா டாக்டர் வேல் முருகா அப்படி பேர் சொல்லுவாங்க அப்போ அந்த பிள்ளைங்க அந்த சின்ன வயசில் அந்த பிள்ளைங்க ஒரு மோட்டிவ் பண்ணிவிட்டு நிறைய ஏழை பிள்ளைங்க அப்பா சொன்ன அட்வைஸு நீ நல்லா படி அரசாங்கமே உன்னைய வந்து டாக்டர் படிக்கணும் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு 60-70 பிள்ளைங்க ஏழை பிள்ளைங்க டாக்டர் ஆகி இங்கே வந்து ஐயாவை பார்த்து எனக்கும் அந்த பிள்ளைங்க நிறைய செஞ்சுருக்குங்க ஐயா நீங்கள் தான் ஐயா அழைக்கிறீங்க உங்களுக்கு நான் தண்ணி சீரலாம் ஐயாவுக்கு டாக்டர் பார்க்குற ப்ரெஷர் பார்க்குறது இனிப்பு பார்க்குறது டாக்டர் உடுப்பு டாக்டர்லாம் வந்து ஐயாவுக்கு நிறைய ஐயாவுக்கு வால்முனிஸ் ஐயாவுக்கு அந்த டாக்டர் தியேட்டர் தான் இல்லைங்க மற்ற எல்லா ஐட்டமும் ஐயா வச்சுருக்காரு இந்த வேலையில்
यूट्यूब चेनल रोम नेर का प्रोग्रामेक मे नंबर SSB ட்ரைவல் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புது வருஷத்தில் அவங்களும் இந்த அப்பா கோயிலில் வால்முனி கோயிலில் ஒரு ஹைலைட் பண்ண வந்திருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கணும்னு, எல்லாமே எல்லா கோயிலும் நல்லா இருக்கணும், ஒத்து இருக்கணும், நம்ம எல்லாமே பலமாக இருக்கணும். இது வால்முனி அப்பா சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரும்பி அந்த டிரைவலுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி நல்ல இன்பமே சொல்லுங்க, எல்லோரும் வாழ்கண்ணே. Yeah.